రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయవ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతే రోకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీవళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం కరశ్చ మహదాశ్రయ భట్టనాథ శ్రీభక్తిదార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రీరేణ ఫలకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీశతకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం త్రివైదినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియ వన్పురుడలెండ్రుం అరుమరేహులందాది செய்தான் அடியனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் பேணும் இனத்தாரை எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோ பண்பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பஞ்சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேரால் உள்ளம் பெறா வாண்டிகளும் தோலை முதலங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மேலாயிரமும் இந்த முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்க்க இடத்தாய் ராமானுசன் மிக்க விரைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிரா டக்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிகிர சூரியுக்த காரக்ரமாத் வியாபுருவன் நிகமாந்த லக்மணமுனிர் தத்தாம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதஸ்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபதூக்தே சஹஸ்ரஷத்சங்கியக பாஷ்யகாரம் சகாரிணாமானம் அஹம் பிரபஜ்யே. இப்போது பத்தாவது திருவாய்மொழியில பொருமான் நீழ்படை ஆழிசங்கத்துரு என்று ஆரம்பித்து எம்பெருமான் தன்னோடு சேர்ந்ததால் தனக்கு வந்த ஒரு சந்தோஷத்தை நினைத்து பார்த்து எம்பெருமான் சேர்ந்த பெருமையே பேசுகிறார் என்பதாக ஆரம்பித்தோம். இதற்கு முன்னாடி இவையும் அவையும் என்கிற திருவாய்மொழியில ஆழ்வாருடைய ஒவ்வொரு அவயவத்திலுமே எம்பெருமான் வந்து கலந்து இருந்தான் என்பதாக பார்த்தோம். அந்த ஒரு சந்தோஷத்தினாலேயே மறுபடியும் அதையே கொண்டாடுகிறார். எம்பெருமான் என்னோடு எத்தனை அழகாக கலந்திருக்கிறான், அப்படி கலந்திருக்கும்படியாக நான் என்ன அவனுக்கு சமமானவனா இல்ல நான் என்ன பெரிய உபாயங்கள் எல்லாம் செய்தவனா? ஒன்றுமில்லை, எம்பெருமானே தானாகவே வந்து கலந்திருக்கிறான். மகௌதாரியம் என்கிற ஒரு குணம், தன்னை கொடுத்தல் என்கிற ஒரு பரம உதார பாவம் எம்பெருமானுக்கு இருக்கிறது. பக்தர்களுக்காக தன்னையே கொடுக்கிறான் எம்பெருமான். தான் ரொம்ப சுலபனாக சௌசீல்யத்தோடு கூட இறங்கி வந்து பக்தர்களோடு கலந்து பழகி தன்னுடைய அனுபவத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் எம்பெருமானுக்கு பரம ஆனந்தமா? அதை ஆழ்வார் பேசுவதாக இந்த திருவாய்மொழி இருக்கிறது. மகோதாரிய துஷ்டா அபியதஷ்ட, அப்படிப்பட்ட பெருமானுடைய திருகுணத்திலே ஈடுபட்டு சந்தோஷத்துடன் ஆழ்வார் அருளி செய்த பத்து பாஸ்து. மகோதாரிய துஷ்டா அப்படின்னு சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார். எம்பெருமானுடைய உதார பாவம் இருக்கே, தன்னையே கொடுக்கக்கூடிய ஒரு உதார பாவம், ஸ்வவிதரணம் அகௌதாரியம், அந்த உதார பாவத்திலே ஆழ்வார் பரம சந்தோஷராக ஆனாராம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆழ்வாருக்கு. ஏன்னா அவர் கொண்டாடும்படியான பாசுரங்களை பார்த்தால் அப்படிதான் இருக்கு. பின்னாடி வரக்கூடிய பாசுரங்கள்ல
நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்யும். இது என்ன குறைவிடம் மனசே? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் என்று மனசை கொண்டாடுகிறார். ஆனால் எம்பெருமானோடு கலந்து இருக்கிறது மனசு. பெருமான் வந்து கலந்து இருக்க, மனசும் பெருமானோடு சேர்ந்து இருக்க, மனசை கொண்டாடுகிறார், தம்மையே கொண்டாடி கொள்கிறார் என்று கூட சொல்லலாம். அப்படி ஆழ்வார் சந்தோஷத்திலே எம்பெருமானோடு கலந்து சந்தோஷத்தினாலே பேசக்கூடிய பாட்டு இந்த பத்து பாசுரங்கள். அதனால்தான் போன திருவாமையிலே சொன்னாலும் கூட அந்த சந்தோஷம் அதிகமாகி இப்பொழுதும் அதையே திருப்பி சொல்லுகிறார். எம்பெருமான் கலந்த வைபவத்தையே பேசுகிறார். அவன் கலந்தான்ங்கிறது போன தடவை சொன்னார். அவன் கலந்து இருக்கும்போது ஒரு காரணமும் இல்லாமல் இப்படி என்னுடன் வந்து கலந்து இருக்கிறானே என்கிற அந்த பெருமையை இப்போது சொல்லுகிறார் என்று அர்த்தம். இதுல இரண்டு பாசுரங்கள் பார்த்தோம், இப்பொழுது மூணாவது பாசுரம். எம்பிரானை எந்த தந்த தந்தைக்கும் தம்பிரானை கந்தாமரை கண்ணனை கொம்பராவுன்னேரிடை மார்வனை எம்பிரானை தொழாய் மடனை ஜமே. மூணாவது பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து தன்னுடைய மனசுக்கு தன்னுடைய நெஞ்சத்துக்கு சில வார்த்தைகள் அருளி செய்கிறார் என்பதாக இருக்கு. முதல் ரெண்டு பாட்டுல அப்படி இல்ல. எம்பெருமான் தம்மோடு கலந்த வைபவத்தை பேச வந்த இவர் இந்த பாட்டுல திடீர்னு மடநெஞ்சமே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தன்னுடைய நெஞ்சத்தை கூட்டு வார்த்தைகள் செய்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, இதுக்கு அதுக்கு எப்படி சேரும் அப்படின்னா, எம்பெருமான் தன்னோடு கலந்து அருளி நிற்கும் போது அந்த எம்பெருமானுடைய இருக்கக்கூடிய இருப்பு இருக்கோல்லையோ, அவனுடைய சேவை, அதை பார்த்து ஆழ்வார் பரவசப்பட்டு ரொம்ப பிரீத்தியுடன் தன்னுடைய நெஞ்சத்தை கூட்டு எம்பிரானை நீ சேவித்துக் கொண்டிரு என்று அருளி செய்கிறார். பெருமான் கலந்தருளி அந்த கலந்தருள வைபவத்தை சொல்றார். அப்படி சொல்லும் போதே அந்த எம்பெருமானுடைய அந்த சேவையை பார்த்த உடனே அதை பத்தி சோத்திரம் பண்ணார். இந்த எம்பெருமானை அனுபவித்தின்று அப்படிங்கிற மனசுக்கு கோயிலுக்கு போனார். ஒருத்தர் அர்ச்சனை பண்ணிட்டு கோயில பெருமாள் கிட்ட போய் தன்னுடைய பெயரு கோத்திரம் நட்சத்திரங்கள் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி ஒரு பலனை கேட்டு வாங்கணும் அப்படின்னு போனார். பெருமாளும் சித்தமா இருக்க, இவருக்கு சேவை கொடுக்கணும்னே பெருமாள் வந்த மாதிரி கோயில்ல யாருமே இல்ல, மனுஷாலும் இல்ல, அர்ச்சகரும் வாங்கோ 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 என்ன அர்ச்சனை பண்ணணுமா நான் பண்றேன் அப்படின்னு அனுகூலமாக அவரும் அர்ச்சனை பண்ணி வைக்க சித்தமாக இருக்க, இவரும் சரி வந்த காரியம் நல்லதாச்சு, இப்படி எம்பெருமான் நமக்கு சுலபமாக சேவை சாதிக்கிறானே. பக்கத்துல சொன்னார், இன்னைக்கு ரொம்ப கும்பலா இருக்கும் நினைச்சுன்னு வந்தேன், அர்ச்சனை பண்ண முடியவோ முடியாதோ, நாழி ஆயிடுச்சே திறந்திருப்பாளோ இல்ல அழைச்சிருப்பாளோ அப்படின்னு நினைச்சுன்னு வந்தேன், ஆனா இப்ப எம்பெருமான் அழகா சேவை சாதிக்கிறாரு, நமக்காக பெருமான் சேவை சாதிக்க வைபவத்தை அவர் நினைச்சு விடுகிடுன்னு வேகமாக அங்கிருந்து பெருமாள் சன்னதிக்கு உள்ள போய் நின்ற அளவில அந்த எம்பெருமான் அன்னைக்கு உற்சவத்துல எம்பெருமானுடைய சேவையை பார்த்த இது மொத்தத்தையும் மறந்துட்டார். இது மொத்தமும் இருக்கட்டும், அவனுடைய அழகை பார்த்த உடனே ஆக இப்படி எம்பெருமான் எனக்காக காத்து கொண்டிருக்கிறவன் இத்தனை அழகாக இருக்கானே அப்படின்னு உடனே என்ன பண்ணார்னா வந்த காரியத்தை மறந்துட்டார். இவர் என்ன பிரார்த்தனை பண்ணணுமோ அதை மறந்துட்டார், எல்லாத்தையும் மறந்து ஆகா இப்படிப்பட்ட சேவையை சேவிக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், எவ்வளவு அழகா சேவை இருக்கு, என் நெஞ்சில் நீங்காது இருக்கக்கூடிய சேவை அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது சம்பாவிதம் தானே, அது நடக்கக்கூடியதுதானே கோயில்ல சகஜமா எல்லாருக்கும். அதே மாதிரி ஆழ்வார் பெருமானுடைய வைபவத்தை பேச வந்தவர், பெருமான் தன்னோடு கலந்த வைபவத்தை பேச வந்தவர், அந்த பெருமான் இருக்கக்கூடிய இருப்பை பார்த்தாராம். உடனே தன்னுடைய மனசை கூட்டி சொல்ற எம்பிரானை தொழாய் மட நெஞ்சமே, நீ பெருமானை சேவித்துக் கொண்டு அப்படிங்கிற மத நெஞ்சமே, அதாவது பவ்யமான மனசே, நான் சொல்வதை கேட்கக்கூடிய மனசே, நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும். எம்பிரான் அவன் தன் தாமரை கண்ணன், குளிர்ச்சியான தாமரை போன்ற கண்களாலே நம்மை கடாட்சம் செய்தவர்கள். அது மட்டுமல்ல, கொம்பராக நுண்ணேருடை மாறுதல், வஞ்சுளக்கொடி போலே சர்ப்பம் போலே மிகவும் சிறியதான இடை கொண்ட
பெரிய பிராட்டியாரை தம்முடைய திருமார்பிலே தலித்துக் கொண்டவன். அவன் எனக்கும் சுவாமியானவன், என்னுடைய தந்தை தந்தை தந்தைக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன், என் குலத்திலே என் தந்தைக்கும் அவன் தான் சுவாமி, அவருடைய தந்தைக்கும் அவன் தான் சுவாமி, அவருடைய தந்தைக்கும் அவன் தான் சுவாமி. எங்கை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழு படிகால் தொடங்கி வந்து வழி வழியா செய்கின்றோம்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி தலைமுறை தலைமுறையாக பகவத் பக்தர்களாக பாகவதர்களாக பெருமாளுக்கு சேவம் செய்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி எம்பிரான் என் சுவாமியான எம்பிரான் என்னுடைய தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தைக்கும் சுவாமியாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். ஆக அப்படிப்பட்ட எம்பெருமானை தன் தாமரை கண்ணனை பிராட்டியை திருமார்பிலே உடையவனை மத நெஞ்சமே நீ தொழ வேண்டும் நீ தொழாய் என்பதாக சொல்லுகிறார். முன்னாடியே சொன்ன மாதிரி பிள்ளை அழகா சாதிக்கிறார். போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சங்கதி, எம்பெருமான் கலந்த கலவியை சொல்ல வந்தவர் திடீர்னு மத நெஞ்சை பார்த்து ஏன் சொன்னார்னா பிள்ளை அழகா சாதிக்கிறார். இப்படி தம்மோடு கலந்தருளின எம்பெருமான் பிராட்டியும் தானுமாக எழுந்தருளி இருக்கிற இருப்பையும் தன் தெருக்கண்களாலே தம்மை குளிர பார்த்தருள் இருபடையும் கண்டு பிரீதனாய் எம்பிரான் என்றும் எந்த தந்தை தந்தைக்கும் தம்பிரான் என்றும் அவனை ஏற்றிக் கொண்டு தனக்கு துணையாக எம்பெருமானை தொழாய் மடநெஞ்சே என்று தம்முடைய திருவுள்ளத்தை குறித்து அருளை செய்கிறார். அழகான வார்த்தைகள். அவர் என்ன பண்ணாராம், எம்பெருமான் கலந்தருளி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல இருக்க, ஆனா அவன் இருக்கக்கூடிய இருப்பு பார்த்தாராம். எத்தனை அழகா பெருமான் எழுந்தருளி இருக்கான், அவன் எழுந்தருளி இருக்கிற இருப்பை பார்த்தார். எப்படி இருக்கான்னு கேட்டா பிராட்டியும் தானுமாக, பிராட்டியும் தானுமாக பெருமான் எழுந்திருக்கிற இருப்பை பார்த்த உடனே, அந்த அழகை பார்த்த உடனேயே, அந்த வைபவத்தை பார்த்த உடனேயே உடனே மனசு கூட்டி சொல்ற, நீ இந்த எம்பெருமானை தொழ வேண்டாம் எப்படி இருக்கான்னு. தன் தாமரை கண்ணனை இருக்கிற பாசுரத்துல தாமரை கண்ணன் குளிர்ச்சியான தாமரை கண், அதுக்கு பிள்ளை வியாக்கியானம் பண்ணும்போது திருக்கண்களாலே தம்மை குளிர பார்த்தருளியும் தாமரை கண்களாலே, அதாவது தன்னா குளிர்ச்சி, அந்த கடாட்சத்துல இருக்க குளிர்ச்சி எம்பெருமான் திருக்கண்களாலே வெறுமன கலந்திருக்கிறான் எம்பெருமான் என்று மாத்திரம் இல்ல, குளிர கடாட்சித்துக் கொண்டு கலந்து இருக்கிறான், பிராட்டியோடு சேர்ந்து வந்து கலந்து இருக்கிறான். அதெல்லாம் பார்த்தான்னா இவர் தன்னையே மறந்துட்டார். அதான் சொல்ற எம்பிரானை எந்த தந்தை தந்தைக்கும் தம்பிரானை, எம்முடைய சுவாமி எந்தைனா என்னுடைய பிதா, அவருடைய தந்தை அவருடைய தந்தை இவர்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தொழ வேண்டும் நீ. கொம்பராவு நுண்ணேரிடை மார்பனை தன் தாமரை கண்ணனைங்கிறது பார்த்தோம், குளிர்ச்சி புரிஞ்சு தாமரை கண்ணன் அந்த கடாட்சத்தை சொல்றது. கொம்பராவு நுண்ணேரிடை மார்பனை, ஒரு கொம்பு போல ஒரு செடியினுடைய பூச்செடியினுடைய கொம்பு, வகுள சாக்கை மஞ்சுள சாக்கைங்கிற மஞ்சுள சாக்கையினுடைய கொம்பு போல, அராவு என்றால் சர்ப்பம் போல நுண்ணிய மிகவும் நுண்ணியதான இடையை உடையவர் பெரிய பிராட்டியார். அந்த கொம்பராவு நுண்ணேரிடை என்றால் பெரிய பிராட்டியார், நுண்ணேரிடை மார்பனைனா அந்த பெரிய பிராட்டியாரு தம்முடைய திருமார்பிலே கொண்டவன். அது எம்பெருமான் வந்து கலந்தருளி இருக்கும் போது ஆழ்வார் தன்னுடைய மனசை கூட்டி சொல்ற, அதோ பார்த்தியா திருமார்பிலே திரு கண்டேன் பொன்மையனு கண்டேன் சொல்ற மாதிரி திருமார்பிலே இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரை பார்த்தாயா அப்படின்னு மனசை கூட்டி சொல்ற. எத்தனை அழகா இருக்க வரும்போது எத்தனை அழகா நமக்கு வந்திருக்க. கும்பராவு நுண்ணேரிடை மார்பனை எம்பிரானை தொழாய் மடநெஞ்சமே அவனை நீ தொழ வேண்டும் என்பதாக தன்னுடைய மனசை குறித்து அருள் செய்கிறார். நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்யும் இன என்ன குறைவிலும் மைந்தனை மலரால் மனவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய். இந்த பாட்டிலையும் மனசை குறித்து அருள் செய்கிறார். மனசே நல்லது நல்லது நெஞ்சமே நல்லை நல்லை என்று கொண்டாடுகிறார். ஏன் அப்படின்னா எம்பிரானை தொழாய் மட நெஞ்சமே அப்படின்னு போன பாட்டுல சொன்னார். சொன்ன உடனே இந்த மனசு என்ன பண்ணி தான் போய் எம்பெருமானிடம் ஈடுபட்டு அவனுடைய திருவடிகளிலே ஈடுபட்டு நமஸ்காரம் பண்ணுகிறதாம். மனசு ஓடி போய் நமஸ்காரம் பண்ணி ஆழ்வார் சொல்றதுக்கு முன்னாடி மனசு வேகமாக ஓடி போய் எம்பெருமானிடம் ஈடுபட்டு
அவருடைய திருவடிகளை வணங்கி கிடைக்கிறது. அதை பார்த்து அந்த மனசை கொண்டாடுறார், நெஞ்சமே நல்லே நல்லே, ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது என்று தட்டி கொடுக்கிறார். மனசை திருவுள்ளத்தை தட்டி கொடுக்கிறார். இந்த பிள்ளை நல்லா சொல்றாரு பாருங்க, இப்படி தாம் அருளி செய்வதற்கு முன்பே தம்முடைய திருவுள்ளம் அவனுடைய திருவடிகளிலே விழுந்தபடியை கண்டு உகந்து நல்லை நல்லை நல்லது நல்லதுனாரா, உன்னை பெற்றால் நமக்கு முடியாதது ஏன், இப்படிப்பட்ட ஒரு மனசு இருக்குமோ எனக்கு முடியாதது ஏன். ஒரு சின்ன குழந்தை இருக்கு ஆத்துல, அந்த குழந்தையை கூட்டு பெருமாள்களுக்கு ஏத்தி குழந்தை போய் பெருமாளை சேவி சோத்தபாடு சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி கிடுகிடு குழந்தை விழுந்து பெருமாள் சேவிச்சுட்டு சீமான் வெங்கடன் ஆச்சாரியா ஞானானந்தமயம் தேவன் ஆரம்பிச்சதுன்னா உடனே அந்த குழந்தைய கூட்டி வச்சு மனசுல மடியில உட்காந்து வச்சு குழந்தைய தட்டி கொடுத்து சொல்லு அப்படின்னு அதை பார்த்து அம்மா அப்பாக்கள் சந்தோஷப்படுவான். சொல்றதுக்கு முன்னாடி செய்யறது இந்த காரியத்தை விளக்கேத்தி பெருமாள் செய்வின்னு சொல்றதுக்கு முன்னாடி சேவிச்சுட்டு கை கூப்பி ஸ்தோத்திரவாட ஆரம்பிச்சா எவ்வளவு சந்தோஷப்பட்டு மடியில அந்த குழந்தைய வச்சு கொஞ்சி அதை தட்டி கொடுப்பானோ, அதே மாதிரி தம்முடைய மனசை தட்டி கொடுக்கிறார் இங்க. ஏன்னா மனசு ஆழ்வார் சொல்றதுக்கு முன்னாடி மனசு ஓடி போய் பெருமாள் திருவடிகளே விழும். அப்படிப்பட்ட ஒரு பவ்யமான மனசு, அப்படிப்பட்ட ஒரு மங்களமான மனசு. அதனால தம்முடைய திருவுள்ளத்தை பார்த்து ஆழ்வார் அருளி செய்கிறார், மனசே நல்லது நல்லது, உன்னை பெற்றால் எனக்கு முடியாதது என்ன, இனி எனக்கு என்ன குறையும் உண்டு, ஒரு குறையும் இல்லையே, நீ செய்ய வேண்டிய காரியம் உன்னே ஒண்ணுதான், என்னன்னா மைந்தனை மலரால் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடாறு கண்டாய். அந்த எம்பெருமான் இருக்கானே அவன் மைந்தன், நித்திய யுவாவானவன், இளைஞனானவன், மலரால் மணவாளன் அப்படின்னா லக்ஷ்மி பிராட்டியினுடைய கணவனாக இருக்கக்கூடியவன், அவனை நீ ஒரு காலம் உடக்கூடாது, விடாமல் பிடித்துக் கொண்டிரு. என்ன மனசை பார்த்து சொல்ற, உடனே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அதை கொண்டாடி ஒரு காரியம் சொல்றீங்கள், எம்பெருமானை ஒரு சமயத்திலும் விடாத, துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய், தூங்கும் போது கூட நீ விடக்கூடாது, விடாம எம்பெருமானையே பிடித்து கொண்டுரு அப்படின்னா. அது எப்படி தூங்கும் போது கூட விடாம இருக்க முடியும், தூங்கும் போது மனசு எம்பெருமானை விட்டுட்டு தான் இருக்க முடியும் அப்படின்னா, தூங்கும் போது அர்த்தம் இல்லைங்க, அழகா அர்த்தம் சொல்லியிருக்க, விடலாம்னு சொல்லும் போது நீ எப்பொழுதுமே அவனை விடாத, இனி ஒரு தசையிலும் அவனை விடாதே கிடாய் என்கிறார் அப்படின்னு செய்த சாட்சாத் அழகா சொல்ற, துஞ்சும் போதும் அகலுகிற சமயத்திலும் நான் யோக்கிய நல்லேன் என்று அகலும் போதும் எம்பெருமானை விட்டு போரும் அப்படின்னு எனக்கு தோணி நானே விட்டு போனா கூட மனசே நீ விடாத, நான் ஏன் விடுறேன் அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கோம்ல எம்பெருமானை விட்டு போறோம்னு ஏன் போவோம்னா, போறோம் வேற காரியம் இருக்கு, எத்தனை பெருமானையை பார்த்துட்டு இருக்கு, போறோம் ஆத்துல எத்தனையோ காரியம் இருக்கு அப்படின்னு நாம போவோம். ஆனா ஆழ்வார் ஏன் நகர்கிறார் அப்படின்னா, தன்னுடைய நீச்சத்துவத்தை பார்த்து ஐயோ இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நான் கைங்கரியம் செய்யும் யோகியதை எனக்கு எதுவுமே இல்லையே, நான் போய் என் வாயினாலே அவன் திருநாமத்தை சொல்லலாமா, என் கைகளாலே அவனுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிக்கலாமா, எனக்கு என்ன யோகியதை இருக்கிறது என்று நான் எம்பெருமானை விட்டு விலகுகிற சமயம்தான் துஞ்சும் போது. அந்த துஞ்சும் போதும் மனசே நீ விடாதே தொடர் கண்டாய், அந்த சமயத்திலும் நீ எம்பெருமானை விடாமல் தொடர்ந்து அவனையே பிடித்துக் கொண்டிரு என்று, அதாவது எம்பெருமானை விட்டு நான் அகலுகிற சமயத்திலும் என் மனசு அவனை விட்டு அகலக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வரும்போதும் எம்பெருமானுக்கு நான் கைங்கரியம் செய்யறதுக்கான தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னு எண்ணம் வரும்போதும் மனசு அவனுக்கு செய்யதான் இருக்கணும், அவனுக்கு கைங்கரியம் செய்யறதுலயே தான் நோக்கு இருக்கணும், அது சட்டன விட முடியாது. அது எப்படி அப்படின்னா பின்னாடி வரப்போகுது. இதுலயே ஆழ்வார் அகலுகிற பாட்டு ஒரு பாட்டும், பிறம்பு மனசு ஆனது அந்த எம்பெருமானை தொடர்ந்து விடாமல் தொடர்ந்து இருக்கக்கூடிய பாட்டும் அடுத்தடுத்து இரண்டு பாசுரங்கள் வரப்போகின்ற நாமே பார்க்க போகிறோம் இப்போது. அதனால நெஞ்சமே நல்லை நல்லை, உன்னை பெற்றால் என் செய்யும், மனசே ரொம்ப நல்லது, நீ இருந்தால் உன்னை பெற்றால் எனக்கு முடியாதது என்ன, நாங்க என்னதான் செய்ய மாட்டோம், எல்லாம் செய்வோம், இப்படி சொல்றத கேட்கறது ஒரு மனசு இருந்துச்சு வச்சுக்கோங்க, யாருக்கு என்ன கஷ்டம், பெருமாளை சேவி அப்படின்னா உடனடியா முன்னுக்கு போய் நாம சொல்றதுக்கு முன்னாடி ஓடி போய் பெருமாளை சேவிச்சு அவன் கிட்டேயே ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு மனசு அழ்வாருடைய திருவுள்ளம். அப்படி ஒரு மனசு நமக்கு கிடைச்சிருக்கா, அப்புறம் என்ன குறை, இந்த மனசுக்கு நமக்கும் போட்டி வரும்போது தானே பிரச்சனை வந்திருக்கு, நாம சொல்றது மனசு கேட்க மாட்டேங்கிறது அப்படின்னு.
அதான் மனசை கொண்டாடுற உண்மையிலே கொண்டாட வேண்டிய விஷயம். அதான் அழகா சொல்ற பாருங்க, நல்லை நல்லை உன்னை பெற்றால் நமக்கு முடியாதுதேன், இனி நமக்கு என்ன குறையுண்டு என்று தம்முடைய திருவுள்ளத்தை கொண்டாடி அப்படிங்கிற திருவாரூர் அப்படியில மனசு அப்படிதான் கொண்டாடுறான். இனி என்ன குறை வேணும், என்ன குறை நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறை, நான் இப்படிப்பட்ட மனசு இருக்கும்போது ஒரு காரியம் செய், மைந்தனை மலராள் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர் கொண்டாய், நான் அகலுகிற போதும் நீ அகலாதே விடாது, மனசை எம்பெருமானோடு கூடவே இருக்க வேணும் என்பதாக மனசை குறித்து அதற்காக அருளி செய்தார். துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய், விடக்கூடாது தொடர்ந்து கொண்டே இருக்கணும், கண்டாய் அப்படின்னா கட்டாயம் செய்யணும் அர்த்தம், தொடர்ந்தே இருக்கணும் கட்டாயம் செய்ய, கேட்டையா அப்படின்வா மலையாளத்துல கேட்டையா அப்படின்வா, கேட்டையா அப்படின்னா சிரிச்சிட்டு கேட்டியான்னு அர்த்தம், ஏதோ சொன்னானா கேட்டையா அப்படின்னு சிரிச்சிட்டு கேட்டியா இது கேட்டோ அப்படின்வா. அது போல இது கண்டாய் நான் சொல்றேன் கேளு, அவனை தொடாம இரு நான் பாரு அப்படின்னு அழகாக சொல்ற. மைந்தனை மனதால் மனவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய், இந்த இரண்டு பாசனங்களுடைய தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் பார்க்கணும். முதல்ல அந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது விஸ்வ விஸ்ராந்தி திருஷ்யம் விகலன சுலபம் வியக்த பூர்வோபகாரம் சாந்தசைகாக்ரஹேதும் ஸ்வயமுதய ஜுஷம் பந்த மாத்திரோபயாதம் சிந்தாஸ்துத்யாதி லக்ஷ்யம் நதகன சதத ஸ்லேஷினம் தரிசிதார்த்தம் ஸ்மிருத்யை சித்தே மிஷந்தம் ஸ்வவிதரணமஹௌதார்ய துஷ்டோப்ஜதஷ்டா. எம்பெருமான் தன்னையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம், அதாவது தன்னையே அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகோதாரியம் உடையவன், அந்த மகோதாரியத்தினாலே மிகவும் சந்தோஷப்பட்டு பரவசப்பட்டு ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்கள் இதில் விஸ்வ விஸ்ராந்தி திஷ்யம் விகனன சுலபம் இந்த முதல் ரெண்டு பாசுரத்தினுடைய சாரத்தை அருளி செய்தார். அதாவது பெருமாள் திருவிக்கிரமனாக வந்து எல்லோருக்கும் தன் திருவடியை குடித்த பிரபாவம் ஒண்ணு, ரெண்டாவது விகனன சுலபம் நாம் எண்ணும் போது உடனே வந்து நிற்கிறவன், எண்ணும் போதுனா மனசாலே எண்ணும் போதும் வந்து நிற்கிறவன், ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று எண்ணிக்கையில் வைத்து எண்ணும் போதும் உடனே எம்பெருமான் வந்து ஒரு எண்ணிக்கையாக அவன் வந்து நிற்கிறானா, 26 சொன்னா 26 தத்துவமாக எம்பெருமான் வந்து நிற்கிறானா, 6 என்று சொன்னால் பஞ்சபூதங்களை நிர்வகிப்பவன் 6வது நான் தான் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நம்பருக்கும் தான் ஒரு இதை வைத்துக் கொண்டு எம்பெருமான் வந்து நிற்கிறானா, அப்படி விகரன சொல்லுவோம் தன்னை குறிப்பதில் அத்தனை ஊற்றம், ஏதாவது நம்பர் சொன்னா கூட அவன் தன்னை தான் சொல்றான்னு நினைச்சுக்கிறான். விகன சுலபம் ஜெக்த பூர்வோபகாரம், இப்ப மூன்றாவது பாட்டுல ஜெக்த பூர்வோபகாரம், பூர்வர்களுக்கு எனக்கு முன்னால் இருந்தவர்களுக்கெல்லாம் உபகாரம் செய்தவன் என்று அதுவும் வெக்கமாக தெரியும்படியாக அவர்களுக்கு பல உபகாரத்தை செய்தவன் அவர்களுக்கு சுவாமியாக இருந்தவன் என்று அர்த்தம். அது அந்த பாசுரத்திலே எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தன்பிரானை அப்படின்னு எனக்கு மட்டுமல்ல எனக்கு தான் எம்பெருமான் இப்படி வந்து உபகாரம் செய்தருள் இருக்கிறான் என்னோட கூட கலந்து இருக்கிறான் அப்படிங்கறது மாத்திரமில்ல, எங்க அப்பாவுக்கும் இப்படிதான், எங்க அப்பாவுக்கு மாத்திரமில்ல அவருடைய அப்பாவுக்கும் இப்படிதான், அவருடைய அப்பாவுக்கு மாத்திரமில்ல அவருடைய அப்பாவுக்கும் இப்படிதான், எல்லாருக்கும் இப்படி எம்பெருமான் கலந்தொருளி கலந்தொருளி அவர்களுக்கு பரம உபகாரம் செய்திருக்கிறான் அப்படின்னு எத்த பூர்வோபகாரம் பூர்வர்களுக்கெல்லாம் இப்படி உபகாரம் பண்ண வைபவத்தை அருளி செய்கிறார். அது மாத்திரமல்ல சுவாந்தசிய தன்னுடைய மனசுக்கு ஐகாக்ரி ஹேதும் மனசு ஒரே நிலையிலே எம்பெருமானை பற்றி இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். நெஞ்சமே என்று கூட்டு மைந்தனை மலரால் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர் கண்டாய் அப்படின்னு அருள்யோ. அப்ப மனசு எப்பவும் விடாமல் ஐகாக்ரியம், ஐகாக்ரியம்னா ஒரே அக்னம் ஒரே நினைவு தான், வேற ஒண்ணும் கிடையாது, எம்பெருமானை தவிர வேற நினைவு எதுவுமே கிடையாது, அப்படி நீ எம்பெருமானை பின்தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்தார். சுவாமி அழகா சாதிக்கிறார் சுவாந்தசிய ஐகாக்ரி ஹேதுனால இங்க ஒரு அழகான விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆழ்வார் அருளி செய்யும் போது பைந்தனை மலரால் மனவாளனை செஞ்சும் போதும் விடாது தொடர்கின்றாய், நெஞ்சமே நல்லை நல்லை
உன்னை பெற்றால் என் செய்யும் இனியன்னு மனசே ஆஹா எத்தனை நீ உத்தமன், நீ சொல்றதுக்கு முன்னாடி பெருமாள் திருடிகளே விழுகிறாயே, நீ இருக்கும் போது எனக்கு என்ன குறை, உன்னை பெற்றால் எனக்கு எங்களுக்கு என்ன குறை இருக்க முடியும், நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும், எம்பெருமான் திருவடிகளிலே எப்பொழுதும் விழுந்து கிடக்க வேண்டும், விடாமல் தொடர்ந்து கிடக்க வேண்டும் என்று மனசுக்கு சொல்லும் போது மனசு எம்பெருமானிடம் விடாமல் ஈடுபடுகிறது அப்படின்னு அர்த்தம். இல்ல ஆழ்வார் ஈடுபட சொன்னார் அப்படின்னு அர்த்தம். ஆனா சுவாமி தேசியன் அழகா சாதிக்கும் போது சுவாந்தசிய ஐகாகிர ஹேதும், அதாவது அந்த மனசு ஈடுபடும்படியான கல்யாண குணங்கள் உடையார் எம்பெருமான். அந்த மனசு முன்னாடி போய் எம்பெருமான் கிட்ட விழருதுன்னா காரணம் என்னன்னு கேட்டா, எம்பெருமான அப்படிப்பட்டவன், அத்தனை போக்கியமானவன், அந்த மனசுக்கு பிடிச்சிருக்கான், அதனால பரம போக்கியனா இருக்கக்கூடியவன், தன்னையே கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கறது இங்கதான் வரும். மனசுக்கும் தன்னையே கொடுக்கக்கூடியவன், மனசுக்கு ஏகாகிர சித்தத்தையும் கொடுக்கக்கூடியவன், மனசு மாறாதபடி பார்த்து கொள்ளக்கூடியவன் எம்பெருமான். இந்த பாசுரத்துல ஆழ்வார் சொல்லும்போது மைந்தனை மலராள் மணவாளனை துஞ்சும் போதும் விடாத தொடர்கின்றார் எம்பெருமானே சொல்லும் ஆத்திரம் இல்லாமல், அவன் மைந்தன், அவன் இளைஞனானவன், நித்திய யுவாயாக இருக்கக்கூடியவன், யுவா குமாரா அப்படின்னு வேதம் கொண்டாடுறது அவன். அப்படி மைந்தனாக இருக்கக்கூடியவன், அது மட்டுமல்ல மலரால் மணவாளன் அப்படின்னு எப்பொழுதும் பிராட்டியுடன் கல்யாண குலத்திலே இருக்கக்கூடியவன், திருக்கல்யாண குலத்திலே இருக்கக்கூடியவன். ஆக எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை இங்கே ரெண்டிலே சொல்லுகிறார், ஒன்று மைந்தன் என்கிற பதத்திலேயும், இன்னொரு மலரால் மணவாளன், மணவாளன் அம்மாப்பிள்ளைன்னு அர்த்தம், அதாவது கல்யாண குலத்திலே பிராட்டியோட இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். அந்த எம்பெருமானை விடாதே தொடர் கண்டாய் என்கிறாளே என்ன ஆச்சுன்னு கேட்டானா, எம்பெருமானுடைய அழகானது எம்பெருமானுடைய சௌந்தரியமானது இந்த மனசு அப்படி தன் பக்கம் இழுத்து வச்சிருக்கான். அவன் மைந்தனாகவும் மலரால் மணவாளனாகவும் இருக்கிற விடினாலே அந்த சௌந்தரியம் மனசு அப்படி இழுத்து வைக்கிற மனசு தானா ஓடுறது அங்க. அதனால மனசே நீ எப்பவும் விடாதே, அந்த சுந்தர புருஷன் இருக்காரே எம்பெருமானுடைய சௌந்தரியத்துல ஈடுபட்டு அப்படியே நீ இருக்க முடியும், ஆனா மனசே விடாதேன்னு சொல்லும் போது மனசு விடாது. ஏன் விடாதுன்னு கேட்டா எம்பெருமான் மனசு அப்படி விழும்படி பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான்னா, இப்படி ஒரு சௌந்தரியத்தை காண்பிச்சான்னா மைத்தனை மனதால் மனவாளனை எம்பெருமான் சேவை சாதிக்க அப்ப மனசையும் விட போறது அவன. அதனால சாந்தசிய ஐகாகிரே ஹேதும், மனசு எம்பெருமானை விடாது இருக்கும்படியான ஒரு திருக்கல்யாண குணத்தை எம்பெருமான் உடையவன் அப்படின்னு இந்த பாட்டுக்கு சாரத்தை எம்பெருமான் கிட்ட சொல்ற. பொதுவாக பாசுரத்திலே பார்த்தா மனசு கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும், நீ பெருமாளே விடாதேன்னு. தேசியன்னு சொல்ற பெருமாள் உன்னை விட மாட்டாங்க, ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர், மனசு விட்டு போனா கூட பெருமாள் விட மாட்டான், நாம விட்டு போனா கூட மனசு விட்டு போகாத பகவான் வந்து அந்த மனசை தம்பக்கம் ஆக்கர்ஷிச்சு வச்சு இருக்கக்கூடியவன். இதுதான் அந்த ஸ்வவிதரண மகோதாரியம், தன்னையே கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு ஔதாரிய குணத்தை இதுதான் காமிக்கணும். அந்த ஒரு தேசியனுடைய பாசுரம் தேசியனுடைய அந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன ஒரு சுவாரஸ்யம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, இந்த பத்து பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த பத்து பாட்டுக்கும் சேர்த்து வச்சு ஒரு குணம் ஒண்ணு சொல்ற, அந்த குணத்தை பத்து பாட்டுல நிரூபணம் பண்ற அவ, ஏன் அந்த குணம் இருக்கு அப்படின்னு இந்த பத்து பாட்டுல சொன்ன விஷயங்களை வச்சு பார்த்தா அந்த குணம் நமக்கு அழகா புரியும். இப்போ இந்த பெருமான் நீர்படின்னு ஆரம்பிச்சு இந்த பத்து பாட்டிலும் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டானா, பெருமான் தன்னையே கொடுக்கக்கூடிய மகோதாரியம், மகோதார பெரிய காரியம் ஒன்றும் எதிர்பார்க்காமல், பெரிய உபாயம் என்னும் எதிர்பார்க்காமல் தன்னையே சமர்க்க நல்கக்கூடியவன் ஸ்வவிதரண மகோதாரியன் அப்படின்னு. அதைதான் ஒவ்வொரு பாட்டும் விளக்குறதுங்கிற சுவாமி தேசியன். இந்த குணம் இருக்கலையோ இந்த பத்து பாசனம் ஒவ்வொன்றும் இந்த குணத்தை தான் பிரகாசம் பண்றது, அது எப்படிங்கறத சொல்லிட்டு வர. அப்ப இந்த பாட்டுல ஆழ்வார் மனசை பார்த்து சொன்னார் அப்படின்னா, அவருடைய மனசு நீ எம்பெருமான் கிட்ட ஈடுபடுன்னு சொன்னார்னா, அப்ப ஈடுபடும்படியாக எம்பெருமான் தன்னையே மனசுக்கு கொடுத்து வச்சிருக்கார் அப்படிங்கிற குணத்தை சொல்றது என்று அழகாக அந்த நிரூபணம் பண்ணி காமிக்கிற. அடுத்து ஐந்தாவது பாசுரம், கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்று, ஓர் என்றாலும் இந்தியே வந்தியலுமாறு, உண்டானே உலகேழும் ஓர் மூவடி கொண்டானே கண்டு கொண்டனை நீயுமே. இந்த பாட்டிலையும் மனசை குறித்து அருள் செய்கிறார். மனசே பார்த்தாயா, கண்டாயே நெஞ்சே, மனசே நீ பார்த்தாய, கர்மங்கள் வாய்க்கின்று ஓர் எந்த அணுமின்றியே வந்தேருமாறு. நமக்கு கர்மங்களுடைய பலங்கள் வரும்போது நீயே நினைத்து பார்க்காமல்
இப்படிப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ பார்த்தாயா? நாம் நினைச்சு பார்க்காத அளவு அப்படி பாக்கியங்கள் எல்லாம் வந்திருக்கேன், தானாக வந்திருக்கேன். அது தானாக வந்தது பாக்கியங்கள் உண்மையில் விழும் அந்த பிரகாரத்தை நீ பார்த்தாயா? எம்பெருமானை புரிந்து கொண்டாயா? உண்டானை உலகேடு, சப்த லோகத்தையும் உண்டவன், உலகேடுவையும் ஒரு மூவடி கொண்டானை, மூவடியிலே உலகேடையும் கொண்டவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை கண்டுகொண்டனே நீமே, நீ கண்டுகொண்டாயா? மனசே பார்த்தாயா? எம்பெருமான் யாருங்கிறது புரிந்து கொண்டாயா? நாம் நினைத்து பார்க்காத அளவிலே நமக்கு பல பாக்கியங்கள், எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள், ஆனந்தமாக இருக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் வந்திருக்கேன். இதெல்லாம் நீ நினைச்சு பார்த்தாயா என்று மனசுக்கு அது எம்பெருமானை கொண்டாடுற பிரபாவத்தை மனசுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அழகா சொல்ற, என்ன கேட்டா, நம் தம்முடைய திருவுள்ளத்தோடே கூட அனுபவிக்கிறார் அப்படிங்கிற, மனசோட கூட தானும் சேர்ந்து அனுபவிக்கிறாரா? எப்படியானால் ஒரு நண்பனை கூட்டுல போனை பெருமாள் செவிச்சு, கோயில போய் பெருமாள் செவிச்சு, அப்போ இந்த பெருமாளால்தான் எனக்கு சகல வைபவங்களும் வந்தது, நான் இந்த ஊருக்கு வந்த போது இந்த பகவானுடைய அனுகிரகத்தாலே என்னென்ன க்ஷேமங்கள் கிடைக்கப்பெற்றேன் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சொல்லும் போது, உடனே அவனும் அதுல ஈடுபட்டு உடனே எம்பெருமானை கீழ் விழுந்து செவிச்சு அவருடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப பார்த்தாயா, நான் சொன்னேனே உனக்கும் அனுகிரகம் கிடைச்சிருக்கு பார்த்தாயா அப்படின்னு இப்பவாவது எம்பெருமானை புரிந்து கொண்டாயா அப்படின்னு அவனுக்கு சொல்ற மாதிரி மனசுக்கு சொல்ற. இதனால என்ன கேட்டா, அந்த நண்பனோடு கூட எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு தானே இவருடைய ஆசை. அதே மாதிரி மனசோடு கூட தானும் அனுபவிக்கணுமா? தான் தான் ஆத்மா ஆழ்வார். இந்த ஆத்மாவானது அனுபவிக்கும் போது மனசோடு கூட இருந்து எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த மனசையும் சேர்த்து வச்சு அனுபவிக்கிற பிரகாரத்தை சொல்ற. கண்டாயே மனசை பார்த்தாய், கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்று ஓர் என்றானுமின்றியே வந்து ஏறுமாறு. மனசே நமக்கு நினைச்சு பார்த்தாமே இந்த பலன்கள் எல்லாம் நமக்கு நிறைய வந்திருக்கே, கருமங்கள்லாம் பலங்கள் வச்சுப்போம், பலங்கள்லாம் நமக்கு வாய்க்கும் போது அப்படி இல்லாட்டா கர்மங்கள் எல்லாம் நாம் செய்யற காரியங்கள் அது பலன்கள் வச்சிருந்த பலன்கள்லாம் நமக்கு வாய்க்கும் போது நாம் நினைச்சு பார்க்காமே தானாகவே வந்து இயலுமாறு, தானாக வருது, நம்ம பிடிச்சு பலனை பிடிச்சு கொண்டு வரணும் இல்ல, அதுவாகவே தானாகவே வந்து இயலுமாறு நமக்கு வந்து சேர்ந்திருக்கும் அந்த வைபவத்தை, அந்த பிரகாரத்தை நீ பார்த்தாயா? எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? உண்டானே உலகேடும் ஓர் மூவடி உண்டானே. இந்த உலகேடுங்கிறத ரெண்டுலயும் சேர்த்துக்கணும், உலகேடும் உண்டானே, உலகேடும் ஓர் மூவடி கொண்டானே. உலகேடும் உண்டானா சம்ஹரித்தம், உலகேடும் மூவடி கொண்டான் அப்படின்னா தன்னுடைய மூவடினாலே எல்லா லோகத்தையும் வளர்ந்து கொண்டவன். அவனை கண்டுகொண்டனே நீமே, அவனை பார்த்தாயா, கண்டுகொண்டாயா அப்படிங்கிற, நீ நன்றாக தானே கண்டுகொண்டாய் அப்படின்னு, கண்டுகொண்டனே நீயுமே அப்படின்னு, நீயும் அப்படின்னு சொல்றபடினால நானும் அப்படின்னு அர்த்தம். உண்டானே உலகேழும் ஓர் மூடி கொண்டானே, கண்டுகொண்டனே நீயுமே. அடுத்த பாட்டுல ஸ்பஷ்டமா சொல்ல போற, நீயும் நானும் அப்படின்னு போற, நீயும் பார்த்தாயா அப்படின்னா அப்ப நானும் பார்த்தேனா அப்படின்னு அர்த்தம். நானும் பார்த்தேன், நீயும் பார்த்தாயா, அதான் தான் மனசோட கூட சேர்ந்து இருந்து எம்பெருமானே ஆழ்வார் அனுபவிக்கிற அப்படின்னு. இந்த பாட்டினுடைய சாரமாக சாரத்திலே சொன்னது தாற்பயத்னாவளியே, ஸ்வயமுதயஜுஷம் தானாகவே முன்னாடி வந்து நிற்கக்கூடியவன், தானாகவே பலன் எல்லாம் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு. ஸ்வயம் தானாகவே, உதயஜுஷம் உதிப்பவன், வந்து சேருபவன், தானாகவே வந்து கலந்து இருப்பவன் என்ன அர்த்தம்? இங்கேயும் ஒரு அழகான சூக்ஷம் இருக்கு. ஓர் என்றானுமின்றியே வந்தியலுமாறுன்னு சொல்லிருக்க அழுவார். கண்டாயே நெஞ்சே கர்மங்கள் வாய்க்கின்ற ஓர் என்றானுமின்றியே வந்தியலுமாறு. இந்த பலன்கள் வரும்போது ஒரு நினைப்பும் இல்லாமல் அதுவே வருதே, அதெல்லாம் பார்த்தாயா அப்படின்னா எந்த பலன் ஆழ்வார் சொல்ற? ஏதோ பலன் வருது தானே வருது, பெருமானை ஜெயிச்சா பலன்கள் எல்லாம் தானே வரும், நான் ஒண்ணும் பட வேண்டாம். அவனை சேவிச்சோம்னா வரக்கூடிய பலன்லாம் தானே வரும், பார்த்தாயா நீ? நம்ம ஒரு கதை சொன்னேன், ஒரு நண்பரை கூட்டு போய் பெருமாள் சேவிக்கும் போது பார்த்தாயா இவரால் தான் எனக்கு இத்தனை க்ஷேமம் உண்டு, அத்தனை க்ஷேமம் உண்டு,
ஆனா நண்பரும் இவரால் தான் எனக்கு சேமம் வந்ததுங்கிறது புரிந்து கொண்டார் அப்படின்னா பார்த்தாயா அப்படின்னு சொல்ற மாதிரி. அது மட்டும் இல்ல, அழகான விஷயம் சுவாமி சாதிச்சிருக்க. இந்த மாதிரி இந்த லௌகிக பலன்களை சொல்லல, ஒரு எந்த ஆளுமின்றியே வந்தீங்க மாதிரி நான் நினைச்சு பார்க்காம இத்தனை பலன் கிடைச்சிருக்கேன். எந்த பலனை சொல்றாருன்னா, பெருமாளே வந்து என் ஒக்கலையிலானே, என் தோழினையானே, என் முடியிலானே, என் வெற்றியுலானே அப்படின்னு என்னோடு வந்து கலந்து எம்பெருமான் இருக்கானே, இதை நான் நினைச்சு பார்க்கலே, நான் நினைச்சு பார்க்காம எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைச்சிருக்கே அப்படின்னு பெருமாள் வந்து சேர்ந்த பலன் இருக்கு இல்லையா, அதை தான் கொண்டாடுற. நீங்க லௌகிக பலன்கள்லாம் இருக்கட்டும், பகவான் பார்த்தையா நாம நினைச்சு பார்க்காம நமக்கு இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்றானே, இப்படி எல்லாம் சேவை கொடுக்கறானே, இப்படி எல்லாம் நம்மோடு கலந்து இருக்கிறானே அப்படின்னு அந்த கொண்டாடுறதாம். அதேதான் ஸ்வயம் உதய ஜூஷம், தானே வந்து உதிப்பவன் அப்படின்ற அந்த வைபவத்தை அழகா எடுத்து சொல்ற. அதனால இங்கேயும் எம்பெருமானுடைய பிரபாவம் தான் நல்லா தெரியும். ஏன்னா சுவாமி தேசியனுடைய இதை அழகா பார்க்கும். இந்த பாசுரத்தை எடுத்து சுவாமி தேசியன் ஒரு இடத்துல வியாக்கியானம் பண்ணிருக்க, ஓர் எந்தானும் இன்றியே வந்தேனும் ஆறு அப்படிங்கறது எடுத்தே வியாக்கியானம் பண்ணிருக்க. என்ன கேட்டா, நான் ஒண்ணும் சிந்திச்சு பார்க்காமே வந்து இயலும் ஆறு எம்பெருமான் வந்திருக்கிறானே அப்படின்னா, சிந்திச்சு பார்க்காமே அவனே தானாக வந்து எனக்கு அனுகிரகம் செய்கிறான் அப்படின்னு அருள். அப்ப ஒரு கேள்வி என்ன கேட்டா, அப்ப நாம ஒண்ணுமே பண்ண வேண்டாமா, பெருமானே தானே வருவானா? இந்த பாட்டில் சொன்ன விஷயம் என்ன கேட்டா, நிறுத்தி எடுத்துக்குமா, ஆழ்வார்க்கு எம்பெருமான் தானாகவே வந்திருக்கா, ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா அவர் நினைச்சு கூட பாக்கலையே, வேற எம்பெருமான் தனக்கு வந்து கடாட்சம் பண்ணணும் என்று அதுக்கான உபாயத்தை எல்லாம் ஏதாவது பண்ணாரா? நான் எதுவும் இல்ல, ஒரு காரணமும் இல்லாமல் எம்பெருமான் தன்னுடைய பரம கிருபையாலே வந்து ஆழ்வாரோடு கலந்துள்ள இருக்கிறான். இதுக்கு நிருஹேதுக கிருபா அப்படின்னு பெயர். ஆனா ஒரு எந்த அணுமின்றியே வந்து என்வாரு அப்படின்னு ஆழ்வார் சொல்றது வச்சு பார்த்தா, அப்ப நாமளும் ஒன்னும் பண்ண வேண்டாம். ஆழ்வாருக்கு எப்படி பெருமாள் தானாகவே வந்தாரோ, நான் இதனால வர என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா, ஆழ்வார் ஒரு விசேஷமான வியக்தியானபடினாலே ஆழ்வாருக்கு பெருமாள் வந்து சேவை கொடுப்பார், நமக்கெல்லாம் சேவை கொடுக்க மாட்டார். அவர் ஏதோ பகவான் சேவைக்காக பெரிய பாக்கியம் பண்ணிருக்கார் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் ஒண்ணு நினைச்சே பார்க்கல, பெருமாள் வருவாரோ எனக்கு இந்த மாதிரி வந்து தானாகவே வந்து இயலுவார், தானாகவே வந்து கை கூடுவார் அப்படின்னு இதெல்லாம் ஒண்ணு நினைச்சு பார்க்கல. நான் நினைச்சு பார்க்காமே எந்தாலுமின்றி நான் என்னுடைய எண்ணிக்கை இல்லாமே அவனே வந்திருக்கான். கந்தாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கணும், மனசே பார்த்தாயா இந்த பாக்கியங்கள் வரும்போது இப்படி எல்லாம் வரும் பார்த்தாயா, நாம் நினைச்சு பார்க்காமே பகவான் வந்து நமக்கு எத்தனை அனுகிரகம் இருக்கானேன்னு ஆழ்வார் சொல்றதை வைத்து பார்க்கும்போது, நாமும் ஒன்னும் செய்ய வேண்டாம், ஆழ்வார் தந்த மாதிரி பெருமாளும் தானே வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் என்று அர்த்தம் கொள்ளலாமா அப்படின்னா, அதுதான் சுவாமி தேசன் அப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையா அர்த்தம் வச்சுக்கணும். ஆழ்வார் அப்படிதான் சொன்னார், ஆனா ஜாக்கிரதையா அர்த்தம் வச்சுக்கணும். என்ன கேட்டானா, நாம் நினைச்சு பார்க்காமே எம்பெருமான் வருவான்னா, இப்ப யாரும் நாஸ்திகர் கூட தான் நினைச்சே பார்க்க போறது இல்ல, எம்பெருமானுடைய வாசனையே இல்லாம எத்தனையோ பேர் இருக்கான். பெருமான்லாம் யாருன்னே தெரியாது, கோயில்னா என்னன்னு தெரியாது, ஏதோ அவாபா டியூட்டி இப்படி போயிட்டு இருக்கான். அவளுக்கு எல்லாம் பாதுவாருக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி ஒரு எந்த அனுமின்றியே பெருமான் வந்து அனுகிரகம் பண்ணுவானா, அது கிடையாது. பின்ன என்ன அப்படின்னு கேட்டா, எமே வைஷவத்தே தேனலப்யா அப்படின்னு சொன்ன மாதிரி பகவான் என்ன பண்றான், அது சில பேரை தேர்ந்தெடுத்து அவளுக்கு அப்படி அனுகிரகம் பண்றான். யார தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா, யார் பகவானை தேர்ந்தெடுக்கிறாளோ அவளை பகவான் தேர்ந்தெடுக்கிறான். தீபாசித்தராக வியாக்கியானம் சாதிச்சிருக்க. சுருக்கமா சொல்லணும்னா, சுவாமி தேசியம் சாதித்த சமாதானம் என்ன கேட்டா, சரணாகதிக்கு பின்னாடி வரக்கூடிய வைபவங்கள் இதெல்லாம் ஒரு சரணாகதி பண்ணிட்டான் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்கோயோ, எம்பெருமானுடைய கைங்கரிய அனுபவமும், எம்பெருமானுடைய காலக்ஷேப அனுபவமும், எம்பெருமானுடைய பாராயண அனுபவமும் இதெல்லாம் கிடைக்கும் போது, அப்போ அவன் சொல்றான், பார்த்தையா நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு, ஒரு காரணமும் இல்லாம எனக்கு இப்படி கடாட்சம் பண்ணுகிறானே எம்பெருமான், எனக்கு என்ன யோகியதை இருக்கு, ஒரு யோகியமும் இல்லை, ஒண்ணும் கிடையாது அப்படின்னா, எம்பெருமான் கடாட்சம் பண்ணுவான். காரணம் என்ன கேட்டா, இவன் சரணாகதி பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு எம்பெருமான் என்ன பண்ணா, இவனுக்கு வேற எந்த உபாயத்தையுமே இவன்கிட்ட எதிர்பார்க்காமல், இவனுக்கு யோகியதை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எதையுமே எதிர்பார்க்காமல் தானாகவே வந்து பகவத் அனுபவ ரசத்தை இவனுக்கு கொடுப்பானோ, நீ அனுபவிச்சென்று
நீ காலக்ஷேமம் கேட்கின்ற நீ கோயிலுக்கு வந்து பெருமாள் கைங்கரியம் பண்ணி கொண்டு நீ ஆத்துல இருந்து ஆத்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு ஆனந்தமாக இருந்து அப்படின்னு அந்த சரணாகிதி வைபவத்தினாலே பகவான் அப்படி பலன்களை எல்லாம் கொடுக்கும் போது ஒருத்தருக்கு 25 வயசுல 30 வயசுல சரணாகிதி யாருக்கும் நிற்போம். அதுக்கப்புறம் 70-80 வயசு வரைக்கும் அவர் இருக்கார் அப்படின்னு நிற்போம். அவர் அதுக்கப்புறம் எம்பெருமானை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது அப்ப அவர் பேர் அவர் சொல்ற பாட்டு என்ன கேட்டா நான் நினைச்சு கூட பாக்கலையே நான் பகவான் அனுபவிச்சுட்டு இப்ப ஆனந்தமா இருந்துட்டு இருக்கேன். சரணாகதி பண்ணதோட சரி அப்புறம் நான் என்ன பண்ணேன். ஆழ்வாருக்கு நித்தியம் ஆழ்வாருக்குன்னா விசேஷ பிரதியாக பகவான் அனுகிரகம் பண்ற மாதிரி எனக்கும் பண்றானே எனக்கும் பண்றானே நான் ஒண்ணுமே இல்லாமே இதெல்லாம் எம்பெருமானுடைய கருணை தவிர வேற என்ன காரணமா இருக்க முடியும்னா சத்தியமா வேற காரணம் கிடையாது. அதுதான் நிர்வகித்துக்கொண்டிருப்பா அப்படின்னு ஏன்னு கேட்டா இந்த படி அளந்து இந்த கூலிக்கு வேலை இல்ல வேலைக்கு கூலின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீ என்ன பண்ணிருக்க அதுக்கேத்த பலன் நான் கொடுக்கறேன். உன்னுடைய கர்மம் என்ன அதுக்கேத்த பலன் நான் கொடுக்கறேன் அப்படிங்கறதெல்லாம் மற்ற பேர் விஷயத்தில் சரணாகதன் விஷயத்துல கிடையாது. இங்கேயோ ஆழ்வார் சரணாகதி பண்ற எந்த தந்தை தந்தைக்கும் தம்பிரானின் பரம்பரை பரம்பரையாக பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வைபவம் ஆழ்வாருக்கு இருக்கு. அப்படி வைஷ்ணவ குலத்திலே பிறந்து குலங்குலமாக அவருடைய அப்பா அவருடைய அப்பா என்கிற ரீதியிலே பரம்பரை பரம்பரையாக எம்பெருமானிடம் ஈடுபட்டு வந்தா ஆழ்வார் எம்பெருமானிடம் தன்னை மனசையே சமர்ப்பிக்கும் போது அப்ப பெருமான் வேற என்ன எதிர்பார்க்க போற வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தவாறு ஒரு வைஷ்ணவ குலத்திலே பிறந்து சமாசன பரணியாச்சாரியெல்லாம் ஆகி அவன் இருக்கும் போது நான் என்ன சொல்றான் கேட்டா 60 வயசு ஆயிடுச்சு நான் கடந்த 30 வருஷமா வேலையில உத்தியோகத்துல இருந்துருக்கேன் கொஞ்சம் கூட பெருமாளை நினைச்சு கூட பார்க்கல உத்தியோகம் சொல்லிட்டு ஓடு ஓடுன்னு ஓடிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு பாக்கியமா நான் இப்ப பாருங்க பெருமாளை தவிர எனக்கு வேற நினைவு கிடையாது கோயிலுக்கு போறது தவிர வேற காரியம் கிடையாது ஜபதபாதிகள் பண்ணிட்டு இருக்கேன் பாத்துல திருவாரி இருக்கேன் கோயில் பெருமாளை சேவிச்சிருக்கேன் காலக்ஷேபங்கள்லாம் கேட்டு இருக்கேன் அங்கங்க ஆனந்தமா எனக்கு போயிட்டு இருக்கு இப்படி ஒரு கராட்சம் எனக்கு எப்படி வந்ததுன்னு தெரியவே இல்லையே அப்படின்னா அதுதான் அந்த சரணாகதன் விஷயத்துல எம்பெருமான் பண்ணக்கூடிய நிர்சயத்துக்குமான ஒரு கவை. இது சரணாகதியோட பலன் இல்லை இது இது சரணாகதியோட பலனும் இல்லை இது இது இல்லை என்ன அப்படின்னு கேட்டானா இவன் பண்ண உபாயத்துக்கான பலனும் இல்லை ஏன்னா இவன் தான் சரணாகதிக்கு அப்புறம் வேற உபாயமே பண்ணலையே சரணாகதி மோட்சத்துக்காக பண்றான் அவ்வளவுதான். இது பெருமான் தன் கருணையினாலே அவனுக்கு புரிய வச்சு அவனை தன்னை அனுபவிக்க வைக்கிற ஆச்சாரிய கடாட்சத்தினாலே அந்த பெருமை அப்படின்னு சொல்லலாம். அதைத்தான் ஆழ்வார் இங்க அழகா சாதிக்கிறார். அதாவது ஓர் எந்தானும் இன்றியே வந்தியல் கந்தாயே நெஞ்சே கருமங்கள் வாய்ப்பின்று ஓர் எந்தானும் இன்றியே வந்து எழுமாறு உண்டானே உலகேடும் ஓர் மூவடி கொண்டானே கண்டுகொண்டுமே அப்படின்னு ரொம்ப அழகான பாசுரத்திலே மகோதாரிய துஷ்டா அப்படிங்கறது ஆழ்வாருடைய ஒவ்வொரு பாட்டிலையும் தெரியுது. ஒரு சந்தோஷத்தோடு கூட இந்த 10 பாட்டை அருள் செய்தார் அப்படிங்கிற தேசிய என்ன சந்தோஷம்னா எம்பெருமான் வந்து தன்னையே கொடுத்திருக்கான் ஆழ்வாருக்கு அப்படின்னு அதை சேவிச்சு அதனால வந்த சந்தோஷம். இது அந்த சந்தோஷத்தினாலே ஆழ்வார் அருள் செய்யறாங்கிறது ஆழ்வாருடைய ஒவ்வொரு பாட்டிலையும் தெரியுது. அதனால்தான் ஸ்வயமுதய ஜூஷம் ஓர் எந்தானும் இன்றி எண்ணி பார்க்காமலே தானே வரக்கூடியவன் அப்படின்னு உண்டானே உலகேடும் ஓர் மூவடி கொண்டானே கண்டுகொண்டனை நீயுமே நீயும் நானும் இன்னேல் நிற்கில் மேல் மற்றோர் நோயும் சார்வனான் நெஞ்சமே சொன்னேன் தாயும் தந்தையும் ஆயு உலகினில் வாயுமே தன் மணிவந்தன் எந்தையே நெஞ்சமே நீயும் நானும் இப்படியே இருந்தோமானால் இப்படியே எம்பெருமானிடம் ஈடுபட்டு கொண்டு அவனை பார்த்து கொண்டு நாம் இருந்தோமானால் எம்பெருமான் மேலே நம்மளை ஒரு நாளும் விடமாட்டான். அவன் ஒரு தோஷமும் நமக்கு வரும்படி செய்ய மாட்டான். ஏன் என்றால் அவனே நமக்கு தாயானவன் அவனே நமக்கு தந்தையானவன் அவனே இவ்வுலகிலே எல்லாருக்கும் ஆள்பவனாக சர்வசுவாமியாக இருக்கக்கூடியவன் அவன் மணிவண்ணனாக எல்லாருக்கும் சுலபனாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்மை ஒரு நாளும் விடமாட்டான். நமக்கு அவத்தியம் வரும்படி நமக்கு தோஷம் வரும்படி அவன் நடந்து கொள்ள மாட்டான். நாம் செய்ய வேண்டியது என்ன என்றால்
நீயும் நானும் இந்நேர் நிற்கில், நீயும் நானும் இதே போல இருக்கணும். இந்த நேரிலே நாம் நின்று கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஆபிமுக்கியத்திலே நேர் அப்படின்னா நேர்மைன்னு அர்த்தம். இதே வழியில இதே நேர்மையில இந்த ஆபிமுக்கியத்திலே நாம் இருந்தோமானால் ஒரு நாளும் எம்பெருமான் நமக்கு விடமாட்டான், மேல் மற்றொரு நோயும் எந்த நோயும் வராது அப்படின்னா. நோய்னா என்ன கேட்டான், அகங்காரம் அமகாரங்கள். எம்பெருமானை விட்டு பிரிவதற்கு காரணமான அகங்காரம் அமகாரங்கள் எல்லாம் நோய். அதெல்லாம் அதெல்லாம் ஒரு நாளும் வராது, எம்பெருமான் நமக்கு வரவிட மாட்டான் அப்படின்னு. அதாவது எம்பெருமானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், எம்பெருமான் கிட்ட வந்திருக்கான், சேவை கொடுக்கிறான், எம்பெருமானை காணப்பெற்றோம் பாக்கியம் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமானே திடீர் நம்மளை விட்டு போனால், அவனே தானேதான் வந்திருக்கான், அவனே திடீர் நம்மளை விட்டு போனால் என்ன செய்வது அப்படின்னு கேட்டா, அப்ப மனசு சொல்றேன், மனசே நீயும் நானும் இப்படியே நேரில் நின்றோமானால், இந்த நேர்மை விடாமல் அவனிடம் ஈடுபட்டு நின்றோமானால் அவன் நம்மளை கட்டாயம் விடமாட்டான், ஒரு நாள் விடமாட்டான். ஏன்னு கேட்டான், அவன் யாரு, நமக்கு தாயுமாய் தாயும் தந்தையுமாய் இவ்வுலகனில் தான், தாயும் தந்தையுமாய் சர்வஸ்வாமியாய் ஆசிர சுலபனாய் இப்படி சம்ஸ்கிருஷ்டனாய் இருந்தவன் ஒரு நாளும் நம்மை விடான், நெஞ்சமே என்னை விஸ்வசித்திரு என்கிறான். அவன் நமக்கு தாயானும், அம்மா அப்பா உடுவால குழந்தை எப்படி விட்டு போச்சு போச்சுன்னா கூட அம்மா அப்பா விடுவாள குழந்தைய. அப்ப குழந்தை நேரம் இருந்தா போதும், அம்மா அப்பா ஒரு நாள் விடமாட்டான். இதே இதே ஆபிமுக்கியத்துல இருந்தா போதும், நீயும் நானும் இன்னே நிற்க மனசே எம்பெருமான் விட்டு போயிடுவானு நினைக்காத, நீ இப்படியே இருந்து விடமாட்டான். நேர் நிற்கலாம், நேர்னா அபிமுகராக வியாக்கியம் பண்றாரு அழகா. அபிமுகனா எம்பெருமான் பக்கம் இருக்கிறோம், அந்த பக்கம் திரும்ப கூடாது, நீ வேண்டாம் போதும் சொல்லிட்டு போக கூடாது. ஆபிமுக்கியம் பெரிய விஷயம், நம்ம கிட்ட எம்பெருமான் எதிர்பார்க்கறது இது ஒண்ணுதான். ஆபிமுக்கியம் அப்படின்னா எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்றான்னு வரும்போது அவனை பார்த்துட்டு இருக்கான், எம்பெருமான் அனுகிரகம் பண்றான்னு வரும்போது அவன் பக்கம் முதுகு திருப்பிட்டு அந்த பக்கம் ஓடக்கூடாது. அப்புறம் எப்படி அனுகிரகம் பண்ணுவான், அவன் ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவனை பார்த்திருந்தா போதும், அவனுக்கு புறமுதுகு காட்டி ஓடாமல் அவனை நேரே நின்று பார்க்கணும். இதுதான் ஆபிமுக்கியம். இதே பெரிய ஐஸ்வர்யங்கிற அபிமுக பாவசம் பத்து அப்படிங்கிற தேசிய ஆபிமுக்கியம் சம்பத்தம், பெரிய ஐஸ்வர்யம் இது, பெரிய சொத்து இது, எல்லாருக்கும் கிடைக்காது. அபிதம் பவீனம் பவீனம் சம்சாரிகள் சில பேருக்கு இந்த ஆபிமுக்கியம் இருக்கு. அதான் மனசு கிட்ட சொல்றாரு, மனசே நீயும் இந்த ஆபிமுக்கியத்தோடு இருந்து நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், எம்பெருமான் தானாக வந்து நம்மளும் கலக்கிறவழியோ அப்படி முகத்தை திருப்பிட்டு ஓடாத, நீ அப்படியே நின்று எம்பெருமானே பார்க்கின்ற. இப்ப நீயும் நானும் இந்நேர் நிற்கில் அவன் என்ன பண்ணுவான்னா, மேல் மற்றோர் நோயும் சார்கிறார், நமக்கு எந்த நோயும் நம்மோடு சேர விடமாட்டான். நோய்னா எம்பெருமானை விட்டு பிரிக்கிற பிரிவை தான் நோயின்னு சொல்றேன், நம்ம விட்டு பிரிய மாட்டான்னு அர்த்தம். நெஞ்சமே சொன்னேன், மனசே நான் சொல்றேன் கேளு, அது எத்தனை அழகான வார்த்தை வரும், மனசே நான் சொல்றேன் கேளு, நான் சொல்றேன் கேளுனா எப்படிலாம் அழகா வியாக்கியானம் பண்ணிருக்க, நெஞ்சமே என்னை விசுவசித்து நான் சொல்றேன் நம்பு, நான் சொல்றேன் கேளு அப்படிங்கிறான். அதாவது நான் சொல்றேன் கேளு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம், அது அத்தனை திருடமான விஷயம், அத்தனை சத்தியமான விஷயம் என்ன அர்த்தம். அதே மாதிரிதான் மனசு கிட்ட சொல்ற, நான் சொல்றேன் கேளு, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், அந்த எம்பெருமானும் நீ என்னாலும் இன்னே நிற்கில் அது போடும் அப்படின்னு சாட்சா சொன்ன அழகா சாய்க்கிற பாருங்க, உத்ரத்திய புஜமுச்சதே எல்லுமா போலே, நான் சொன்னது சத்தியம் என்றபடி, நான் சொன்னது சத்தியம்ங்கிறார். உத்ரத்திய புஜமுச்சதே எப்படி அன்னைக்கு யாகரானவர் கைலாசத்துல போய் கையை தூக்கி புறக்க கையை தூக்கி சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உத்ரத்திய புதுவச்சதே வேதா சாஸ்திரம் பரன்நாஸ்தி நதெய்வம் கேசவாஸ்வரம், வேதத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் இல்லை, கேசவனை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை, நான் சத்தியம் அளித்து சொல்கிறேன், கை தூக்கி சத்தியம் அடிச்சாரா, நான் சொல்றேன் யார் வியாசர், என்ன வேதங்களை தொகுத்தவர், பதினெட்டு புராணங்களை அருளி செய்தவர், மகாபாரத்தை அருளி செய்தவர், வேதாந்த சூத்திரத்தை பிரவர்த்தனம் செய்தவர், அப்படிப்பட்ட வியாசர் நான் அடித்து சொல்கிறேன், கையை தூக்கி ஆணையிட்டு சொல்கிறேன், நதெய்வம் கேசவாட்பரம், கேசவனை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் கிடையாது, இது சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரி அத்தனை விசுவாசத்தை சொல்ற, மனசே நான் சொல்றேன் நீ கேளு, என்ன கேட்டா நீயும் நானும் இல்லையே நிற்கி நாம இப்படி இருந்தா போனும் மேல் மற்றோர் நோயும் சாழ்க்கும். இம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட சுபாவம், தாயும் தந்தையுமா இவ்வுலகில் வாயும் ஈசன் மணிவண்ணன் எந்தையே, என் சுவாமியான எம்பெருமான்
இங்கே தாயாக தந்தையாக சர்வவித பந்துவாக நமக்கு இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன். எப்படி தாயும் தந்தையுமாக இருக்கிறவர்கள் குழந்தையை உருவார்களும். குழந்தைக்கு கொஞ்சம் ஆபிமுக்கியம் இருந்தா போறும், குழந்தையே வேண்டாஞ்சலி ஓடினாதான் உண்டு, அம்மா அப்பா ஓட மாட்டாளே. அந்த மாதிரிதான் இம்பிரமாணம், நீயே வேண்டாஞ்சலி ஓடினாதான் உண்டு, மனசே நீ ஓடாதே, நீ இன்னேர் நெல் அவனை பார்த்து போறும், எது பக்கம் திரும்பி ஓடாது. அப்ப இம்பிரமான் கட்டாயம் உன்னை விடமாட்டான், அம்மா அப்பா குழந்தைய விடாத மாதிரி அப்படின்னா. அதனால்தான் சுவாமி தேசியன் சாதிக்கும் போது பந்த மாத்திரோபயாதம் சுவாந்தைகாகிரகேதும் ஸ்வயமுதயஜுஷம் பந்தமாத்ரோபயாதம். பந்தம்னா சம்பந்தம், தொடர்பு தாயும் தந்தையுமா அப்படின்னு. மாதா பிதாக்களை போலே சம்பந்த மாத்திரத்தாலே வந்து உதவுபவன் அப்படின்னு வியாக்கியானம் சாதிச்சிருக்க. அம்மா அப்பாக்கள்லாம் வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி தர பிரேமத்தை காட்டி குழந்தையோட கூடவே இருக்கானா என்ன காரணம் கேட்டா சம்பந்தம் தான், வேற ஒன்னும் கிடையாது. எங்காத்து பிள்ளை, பக்கத்தாத்து பிள்ளை இல்லையே, எங்காத்து பிள்ளைங்கிறபடினால அவன் ஒன்னும் செய்யாட்டா கூட அவ ஆபிமுக்கியத்தோட இருந்தா போதும். அவன் வேண்டாம் வேண்டாம் ஓடினா இவளால ஒன்னும் பண்ண முடியாது, அவன் அப்படி இவாள பார்த்துட்டு இருந்தா போதும். ஏன்னு கேட்டா அந்த சம்பந்தம் எங்காத்து பிள்ளை. அதே மாதிரிதான் பெருமாளும் நமக்கு தாயுமாக தந்தையுமாக இருக்கிறவன், நாமெல்லாம் அவனுடைய பிரஜைகள், அவன் நமக்கு சுவாமியானவன், நாம்லாம் அவனுடைய தாசர்கள். அப்படி ஒரு பெரிய சம்பந்தம் நமக்கும் எம்பெருமானுக்கும் ஒழிக்க முடியாத ஒரு உறவு ஒண்ணு இருக்கிறபடினால அந்த தாயும் தந்தையுமாய் அது மட்டும் இல்ல மணிவண்ணன். மணிவண்ணன்னா ஒரு ரத்தனம் போலே சர்வ சொல்பனாக, ரத்தனத்தை எப்படி கட்டி எடுத்துக்கலாமோ அந்த மாதிரி பெருமானையும் நாம் கட்டி எடுத்துக்கலாம். அப்படி சர்வ சொல்பனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். வாயும் ஈசன் மணிவண்ணன் எந்தையே அப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு நாளும் நம்மை விடமாட்டா. அதனாலே நெஞ்சமே நீ இப்படியே எம்பெருமான் ஆபிமுக்கியத்தோடு இருந்திரு என்பதாக இந்த பாசுரத்திலே சொன்னார். இதுவரை மனசை குறித்து ஆழ்வார் அருள் செய்த பாசுரங்கள் நாம் பார்த்தோம். நீ அடுத்த விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.